அற்புதங்களை அப்புறம் பார் என்று சொல்பவர் விவேகானந்தர். அமெரிக்கா போனீங்கன்னா டிஸ்னி வேர்ல்ட்ல பெருசா எழுதிருப்பான், whatever a mind of a man can conceive and believe he can achieve. Napoleon Hill. ஒரு மனித மூளை என்னால் இதை செய்ய முடியும் என்று முழுமையாக நம்பி உள்வாங்கி கொண்டு அதற்காக பயணிக்கும் போது அது நடந்தே தீரும். செஞ்சிட்டு சொல்றான், சும்மா இல்ல. When you really want something, the universe always conspire in your favor. அல்கெமிஸ்ட்ங்கிற புத்தகத்துல பவுலோ போலும் உலகமே சேர்ந்து உனக்கு உதவி பண்ணுண்டா, நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நிஜமாவே நினைச்சிட்டா செய்யறாங்களா இல்லையா? இப்ப எல்லாரும் சேர்ந்து படிக்கிறதுக்கு உதவி பண்றாங்களா இல்லையா? இது உபத்திரவமா உதவியா? நீங்களே பாத்துக்கல. இதுல இருந்து என்ன தெரியுது? All power is within you. You can achieve anything and everything. Don't believe that you are weak. என்னால முடியாதுன்னு சொல்ற வார்த்தை இருக்குல்ல, அதுதான் உலகத்திலேயே மோசமான வார்த்தை. சரி, நீ இப்படி எல்லாம் சொல்றியா? உன்னாலும் முடிஞ்சா என்னாலும் முடிஞ்சு. எப்படி? இது உங்களுக்காகவே பதிவு செய்கிறேன், எனக்காக அல்ல. ஒரு சாதாரண ஏழை நாட்டுப்புறத்து சிறுவனாக இருந்த நானும் என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்த என்னுடைய நண்பனும் கல்லூரிக்கு போகும்போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்துல பக்கத்துல பார்த்துட்டே அப்பெல்லாம் டைரக்ட் ஐபிஎஸ் என்னன்னு தெரியாதுங்க, உலகத்துல பெரியவர். என்னுடைய எண்ணம் காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது, மாவட்ட கண்காணிப்பாளராக ஆக வேண்டும் என்பது என்னுடைய நண்பனுடைய எண்ணம் என்று என்ன என்று எனக்கு தெரியாது. ரெண்டு பேரும் போகும்போது டெய்லி அந்த எஸ்பி பங்களாவையும் கலெக்டர் பங்களாவையும் போற வழியில் இருக்கிற அந்த எஸ்பி அலுவலகத்தையும் கலெக்டர் அலுவலகத்தையும் பார்த்தோம். ஒரு ஆளுக்கு இவ்வளவு பெரிய பங்களாவா, இவ்வளவு மரியாதை, இவ்வளவு சட்டம் ஒழுங்கு போகலாம், இவ்வளவு பேருக்கு நல்லது செய்ய முடியுமா? அப்படிலாம் கிராமத்துல இருக்கிறோம், தடி இருந்தவன் தந்தல்காரன் இருக்கான், அவனெல்லாம் அடக்க முடியும் போல இருக்க அப்படின்னு நினைத்து போகும்போது ரெண்டு பேரும் நின்று பார்ப்போம். நான் எஸ்பி பங்களாவை பார்த்துட்டு இருப்பேன், அவன் எதை பார்த்தான்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் ஒரு பெரிய மீசை வச்சுட்டு காக்கி உடை அணிந்து சிவப்பு விளக்கு சுழல 11:11 அம்பாசிடர் கார்ல ஒரு எஸ்பி கார்ல பங்களால இருந்து டெய்லி 9 மணிக்கு ஆபீஸ் போவார், வேற யாரும் இல்ல, திரு வால்டர் தேவாரம் த கிரேட் டிஜிபி. கார் நிறுத்திட்டாரு. ஏன்டா நீ ரெண்டு பேரும் காலேஜுக்கு போறதுல டெய்லி நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். உங்களை மாதிரி யார் பண்ணணும் என்ன பண்ணணும் நான் கேட்டேன். இப்ப சொன்னாரு துப்பாக்கி சொல்றதுல 3 தடவை தங்க பாருங்க, அதெல்லாம் எப்படி வந்துச்சு? நீ போய் ரைபிள் கிளப்ல சேரு, நீ போய் என்சிசில சேரு, கல்லூரி நேரம் போக மீதி நேரம் எல்லாம் மைதானத்துல இருந்தாங்க. என்னுடைய நண்பன் ஒரு ஹிண்டு பேப்பர் வாங்கிட்டு ஒரு ஊருக்கு ஒரு ஹிண்டு பேப்பர் தாங்க வருவான், 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லைன் விடாம படிப்பான். கல்லூரி நேரம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒரு நாள் கூட படிக்காம இருக்காதா? உலகனி ஒற்றை வரியில இளமையில் கல் ஆத்திச்சூடி, சின்ன வயசுலயே படிச்சது. கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடியார், கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அவ்வையார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. சொன்ன யார் தெரியுமா? அதிவீர ராமபாண்டிய மன்னன் நறுந்தொகையில பிச்சை எடுத்தாலும் படினான். ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குரல். அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசி என்கிறது மேலது. வெள்ளத்தால் போகாது வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணத்தை விட கல்வி பெருசா? பணத்தை விட கல்வி பெருசுங்க. எப்படின்னு சொல்லியிருக்கான், இன்று ஏதோ பணக்காரர்களுக்கு மரியாதை அதிகமாக இருப்பத காரணத்தினாலே பணக்காரனா இருப்பவங்க எல்லாம் பெரியவங்கன்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. உடையவர் என்பவர் கல்வி உடையவரே, இல்லாதவர் என்பவர் கல்வி இல்லாதவரே. நான் சொல்லல, பாரதிதாசன். ஏன் அப்படி சொன்னான்? வெள்ளத்தால போகாது, வெந்தனால வேகாது, வேந்தரால கூட எடுக்க முடியாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளருண்டா, அதனால பணத்தை விட கல்வி பெருசுறாங்க. அதோட நிறுத்தல இல்ல. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும். மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புடும். ஒரு அரசனா இருந்தா கூட அந்த நாட்டுல மட்டும்தான் சிறப்பு. நீ படிச்சுட்ட அப்படின்னா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு, அதனால படிக்கணும். படிக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். மூத்தோர் சொல்லும் முதநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். நெல்லிக்காய் எடுத்து முதல்ல கடிச்சீங்கன்னா துவர்ப்பா இருக்கும், முகம் சுருங்கும், பின்னால தண்ணியை பிடிச்சீங்கன்னா இனிக்கும்.
அதையும் சொல்லிட்டு போய்டான் எப்படி தெரியுமா தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி நெடுங்காமம் முற்பயக்கம் சென்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பெற்பயக்கும் பீழை பெரிதனும் என்ன பொருள் தெரியுமா கல்வி ஆரம்பத்துல படிக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும் நம்முடைய அறிவை விசாலமாக்கும் அகலப்படுத்தும் காம செயல்களோ சிற்றின்ப செயல்களோ ஆரம்பத்துல இன்பத்தை கொடுக்கும் கொஞ்சம் வாழ்க்கை பூரா துன்பத்தை கொடுக்கும் கல்வி ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும் வாழ்க்கை பூரா இன்பத்தை கொடுக்கும் எது வேணும் நீ முடிவு பண்ணிக்கிட்டாங்க உட்கார்ந்துருக்காங்களா எல்லாரும் எப்படி போய் சரபோஜி கல்லூரியில சேர்றதுக்கு 320 ரூபாய் நீங்க வாங்குற மாதிரி ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு சொன்னதுனால அந்த கல்லூரியை நோக்கி சென்றவன் நான் மெடிக்கல் காலேஜ் பக்கத்துல போய் இறங்கணும் எங்க அப்பா இது என்ன காலேஜ்னு கேட்டாங்க மெடிக்கல் காலேஜ் அவங்களுக்கு என்ன டாக்டர் ஆகணும்னு ஆசை இல்லையா கொஞ்சம் படிக்கும்போது சொன்னாங்களே இவர் குடும்பத்துல எல்லாரும் டாக்டர் ஒரு பெரிய மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் அது நான் காரணம் இல்லை உங்க அப்பா அம்மா எல்லாம் பக்கத்துல உட்காந்துருக்காங்க இல்ல அதுக்காக சொல்றேன் எங்க அப்பா என்ன செஞ்சாங்க தெரியுமா உன்ன டாக்டர் ஆகணும்னு நினைச்சப்பா என்னால முடியல பணம் இல்ல நீங்கே கொஞ்ச நேரம் நின்னு இந்த மருத்துவ கல்லூரியினுடைய சுவற்றையாவது தொட்டு பார்த்து விட்டு வருகிறேன் என்று மெடிக்கல் காலேஜ் செவுத்தை தொட்டு பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்தாங்க மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது பின் நாட்களிலே நானும் என்னுடைய மனைவியும் இந்த தந்தையினுடைய இயலாமை ஏழ்மை தாக்கத்தை என்னுடைய பிள்ளைகளிடம் சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால் பிள்ளைகளும் படித்த காரணத்தினால் இன்று என்னுடைய வீட்டிலே 4 மருத்துவர்கள் நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்றால் அத்துணை பெருமைக்கும் சொந்தக்காரர் என்னை வளர்த்த என்னுடைய ஏழை தந்தையே காரணம் இந்த இடத்துல உங்களுக்கு அப்பாவுக்கெல்லாம் சொல்றேன் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது என் பிள்ளை என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன் அவர் கூட சொன்னார் முதல் குற்றவாளிகள் நீங்கள் தான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து செல்ல கொடுத்து வளர்க்குற புள்ள ஏதோ வாழ்க்கையில உருட்டதா காவல்துறை அதிகாரியா நான் பார்த்ததே கிடையாது மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும் சரி பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு செல்கின்றோம் அல்ல கல்லூரியிலேயே படிக்கின்றோம் இந்த படிப்பு எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா உங்களுக்கு அது என்ன பண்ணும் இந்த படிக்கல என்ன படிப்பினுடைய அருமையெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் படிக்கலன்னா அது என்ன பண்ணும் கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவேறுகிறான் பிளேட்டோ கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம் அறிவு இல்லாததால் வேலை இழந்தோம் வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம் சொத்து இல்லாததால் ஏழைகளாம் யாராவது ஒரு சில பேர் கல்வி அறிவு இல்லாததுனால இல்லாமலே படிச்சு படிக்காமலே கூட பெரிய ஆளாயிருக்கும் அதெல்லாம் ரொம்ப கம்மி உலக ஜனத்தொகை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் கற்றவர்கள் மட்டுமே பெருமை நாலேஜ் எக்கானமி எவன்ட்ட மூளை இருக்கோ எவன்ட்ட அறிவு இருக்கோ எவன் படிச்சிருக்கிறானோ அவன் தான் பெரிய ஆள் சத்யநாதன் இல்லாம சுந்தர் பிச்சை 130 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு மாதத்திற்கு அவனுடைய சம்பளம் 13 கோடி ரூபாய் தெரியுமா உங்களுக்கு எங்க இருக்கு எதனால தன்னுடைய உழைப்புல வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பணக்காரனா இருக்கிறவனும் அவனுடைய உழைப்புல பணக்காரனா இருப்பான் நம்ம ஊர்ல பணக்காரனா இருக்கவனும் அப்பம் பாட்டம் சம்பாதிச்சதுல பணக்காரனா இருப்பான் யோசிச்சு பாருங்க அதுவா பெருமை நீங்க படித்துத்தான் பெற முடியும் இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால் தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால் தான் உங்களுடைய பெற்றோர்கள் முதுகல் முடிய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் வளர்த்து உங்களை கல்வி சாலைக்கு அனுப்புகின்றார்கள் வளர்ந்த தலைமுறையாக இருக்கின்றவர்கள் வளரும் தலைமுறைக்கு கூறினாரே இந்த சமுதாயத்திற்கு நாம் எப்படிப்பட்ட தலைமுறையை அர்ப்பணிக்க போகின்றோம் அல்லது எப்படிப்பட்ட சூழலை உருவாக்கி விட்டு போக போகின்றோம் என்று அப்படி உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றான் நெல்சன் மண்டேலா அதை கொடுப்பதற்காக அவர்கள் உங்களுக்கு உதவி செய்கின்றார் அப்படிப்பட்ட பெருமையுடைய இது கல்வி படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதனை விட அரசனாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருப்பதுவே மேல் என்று சொன்னவன் மெக்காலே உண்மை
பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாதே என்று சொன்னவர் மகாத்மா காந்தி. முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு கருவிகளிலேயே மிகவும் பெரியது கல்வி சொன்னவன் அரிஸ்டாட்டில். இவங்கெல்லாம் ஏன் அப்படி சொன்னாங்க? அப்படி என்ன அவ்வளவு பெரியதா கல்வி? இந்த கல்வி உதவி தொகையை கொடுப்பதற்கு இத்துணை சங்கங்களை சேர்ந்தவர்கள், இத்துணை பெரிய நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் இங்கு வந்து ஏன் வந்திருக்கின்றார்கள்? என்ன காரணம் தெரியுமா? எல்லாத்தையும் உங்களை படிக்க சொல்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்தில் நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருந்தான். கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்து அவன் சொன்னான், இந்த ரஷ்யாவை உலக அரங்கிலே முன்னெடுத்து செல்ல என்னால் முடியும், அமெரிக்காவை விட பெரிய நாடாக ஆக்கி காட்டுவேன், அதற்கு உங்களுக்கெல்லாம் மூன்றே மூன்று கடமைகள் இருக்கிறது என்றான். ஒரு மாணவன் எழுந்து முதல் கடமை என்ன என்று கேட்டான். படியுங்கள். ஒரு மாணவி எழுந்து இரண்டாவது கடமை பெண்களுக்கு என்ன? படியுங்கள். ஒரு முதியவர் எழுந்து மூன்றாவது கடமை முதியவர்களுக்கு என்ன என்று கேட்டால் படியுங்கள் என்றே சொன்னாங்க. ஏன் தெரியுமா? யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகின்றீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளைக்கு இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒரே காரணம். சும்மா பிள்ளைகளை படி படின்னு சொல்லக்கூடாது. எதுக்காக படிக்கணும்னு எல்லாரும் சொல்லணும், எல்லாருக்கும் தெரியும். நான் நூற்றுக்கணக்கான சுய முன்னேற்ற புத்தகங்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் படிப்போம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய தமிழிலே சங்க இலக்கியங்களிலே ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நாலடியார், திருக்குறள் போன்றவற்றிலே சுருங்க சொல்லி விளங்க வைப்பதை போல அந்த இலக்கியங்களுக்கு உரை எழுதியதைப் போலத்தான் அத்துணை ஆங்கில புத்தகங்களும் இருக்கிறதே ஒழிய தமிழிலே இல்லாதது உலகில் எந்த புத்தகங்களிலும் இல்லை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதை அப்படியே சொல்லிட்டு நான் விட்டு விரும்பல. இந்த நாட்டை ஆள்கிறது காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமலங்கி நூலினுடைய கூர்மை நூல் என்று நான் சொல்லுவது புத்தகங்களை, அது மட்டுமே மிஞ்சி நிற்கின்றது. கூர்திட்டப்படாத எதுவுமே முனைமலங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறு. நம்முடைய மூளை கூர்திட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். படிக்கின்ற மாணவர்கள் பாட புத்தகங்களை புரிந்து படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். எல்லாரும் அறிவாளி ஆகணும்னு நினைக்கிறோம்ல, என்ன செய்யணும்? நீர் அளவே ஆகுமாம் நீராமல் தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண் அறிவு. தானே எவ்வளவு படிக்கிறியா அவ்வளவு தண்ட அறிவு, எவ்வளவு கேட்கிறியா அவ்வளவு தண்ட அறிவு. ஒண்ணு படி, இல்லைன்னா படிச்சவன் சொல்றத கேளு, கேட்டா பார்த்தது கேட்டபடி நடன்னு சொன்னாங்க. அப்போ இந்த கல்வி ஒரு மனிதனை இப்படி படிச்சவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிருக்காங்களான்னு நீங்க கேட்கலாம், ஆயிருக்காங்க. நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரடீஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். அஞ்சு மணிக்கு தூக்குல போடுவாங்க, நடந்த நிகழ்வு கதை இல்லை, நிஜம். நாலரை மணிக்கு போய் ஜெயில் சூப்பரன்னு தூக்க போறான். நாட்டு விடுதலைக்காக போராடி தூக்குல தூக்கி உயிரை விட போறான். லெனினுடைய வாழ்க்கை சரித்திரத்தினுடைய கடைசி அத்தியாயத்தை படித்துக் கொண்டிருக்கிறான். அரை மணி நேரத்தில் தூக்குல தொங்க குறை ஏன்டா படிக்கிறேன்னு கேட்கிறான். யாரு? ஜெயில் சூப்பரண்டு. அவனை பார்த்து சிரிச்சுட்டு, உனக்கு எல்லாம் தெரியாதே. அப்பதான் ஜெயில் சூப்பரண்டு அந்த ரூம் பாக்குறான். ரூம் முழுவதும் புத்தாருங்க, வக்கீல் வாங்கிட்டு வந்து கொடுத்து எல்லாத்தையும் படிச்சுட்டு வச்சிருக்கான். இது எல்லாத்தையும் நீ படிச்சுட்டியான்னு கேட்க. எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், எந்த பக்கத்தை வேண்டுமானாலும் புரட்டிக்கொள், என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்டு பார், பதில் சொல்லவில்லை என்றால் பாருங்க. அப்படியே அட்டென்ஷன் ஆகி ஜெயில் சூப்பரண்டு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு, நீ இந்த அத்தியாயத்தை படிச்சு முடிக்க அரை மணி நேரம் கழிச்சு நாளைக்கு வர்றான்னு போய். படிக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை கூட அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. புரூக்ளின் ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் வேணும் அடுத்த நாள் பிக்ஸ் பண்ணியிருக்கா. ராஜாராம் மினிஸ்டர் கூப்பிடுறாரு, ஏன் இந்த டாக்டர் போய் கூப்பிட்டு ஒரு நாள் மாற்றி வச்சுக்க சொல்ல முடியுமா ஆபரேஷன் கேட்கிறாரு. அவர் போய் சொல்றாரு, ஏன் டாக்டர் நான் ஒரு நாளைக்கு பத்து ஆபரேஷன் பண்றேன், ஏன் என் பயப்படுறாரு நான் வந்து பேசுறேன்னு வந்து என்ன விஷயம்னு கேட்கறேன். அவர், நல்ல புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன், இதை முடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும், அதுக்கப்புறம் நான் செத்தா கூட பரவாயில்லையா, ஒரு நாள் மாத்தி வச்சுக்க முடியுமான்னு. வியந்து போன மருத்துவ, நீ எத்தனை புத்தகம் படிக்கிறோமோ அத்தனையும் படியா, அதுக்கப்புறம் ஆபரேஷன் வச்சுக்கிறேன். சாக போறவங்கலாம் பகத்சிங் மாதிரி இப்படி படிச்சா வாழ போற நீங்க எப்படி படிக்கணும்? அந்த பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகளையும் படிக்கிறீங்களா? உங்களுடைய மனதுக்கே இருக்கு. நீங்க பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறீங்க தானே? உங்களுக்கு தெரியுமா படம் பி
பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட பீத்தோவனுடைய இசையை விட ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம் கதையினுடைய ஒரு கடைச்சொல் கம்பனியினுடைய ஒரு செய்யுள் பாரதியினுடைய ஒரு பாட்டு என் கண்ணதாசனினுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி கொண்டு அதற்காக படிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா பெரும்பாலான சாதனைகள் இளமையின் சாதனைகளே. நம்ம சின்ன பையன் தானே, நம்மளால என்ன பண்ண முடியும்? அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மீது படையெடுத்த போது வயது 19. ஜான்சி ராணி சுதந்திர போராட்டத்திற்காக வாழெடுத்து குதிரை சவாரி செய்த போது அவருடைய வயது 18. நியூட்டன் புவிப்பு விசையை கண்டுபிடித்த போது அவருடைய வயது 20. கவிஞர் ஷெல்லி உலக புகழ் பெற்ற கவிதை எழுதிய போது அவருடைய வயது 21. இதை எரிகிறது பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பம்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் நியூயார்க் நகர வீதிகளிலே தன்னை ஒரு ஆராய்ச்சியாளனாக அறிமுகப்படுத்திக் கொண்டு நெஞ்சை நிமித்தி நடந்த போது அவனுடைய வயது 21 மாணவர்களை மறந்துவிட்டார். குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டினை பொந்து நிலிட்டேன், வெந்து தனிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோம்பாம் பாரதி. என்ன அர்த்தம்? நெருப்புல சின்ன நெருப்பு பெரிய நெருப்பு இருக்காங்க. ஒரு நெருப்பு பொறி போதும் ஒரு காட்டை அழிப்பதற்கு. இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கின்ற ஒரு நடத்துனருடைய ஒரு மகளோ மகனோ போதும் இந்த நாட்டை ஆள்வதற்கு. மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்க. சரி, இப்படி நல்ல படிக்கிறோம், நல்ல படிப்பு இருந்தா மட்டும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட முடியுமா? நிச்சயமாக இல்லை. வேற என்ன வேணும்? இது அடிப்படை. அடுத்து என்ன? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். சொல்றது யாரு? விவேகானந்தர். எவ் உயிர் எப்படி எண்ணின அவ் உயிர்க்கு அப்படி அளித்தருள் அருள் பெருஞ்சோதி. சொல்றது யாரு? ராமலிங்க அடிகளார். இன்னும் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன், நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதனும் பெரிது கேள். இத்தனை வருஷமா வந்து லாரி அல்லது பஸ் ஓட்டுநர்களுடைய சங்கத்தினுடைய மாநில தலைவரா இருக்கிறாரு, அவர் என்ன நினைச்சாரோ அதுவா தானே உட்காந்துருக்காரு. அசோக் லேலண்டா இருக்கட்டும், டிவிஎஸ் இருக்கட்டும், இந்த பதவியில் அவங்க இருக்காங்களே, இந்த பதவியை சென்று அடைய வேண்டும் என்று நினைத்ததுனால தானே. ஏன் நீங்க இந்த மாதிரி உதயத்தொகை வாங்குற அளவுக்கு மார்க் நல்லா வாங்கணும் நினைச்சதுனால தானே வந்து உட்காந்துருக்கீங்க. கேட்கறதே பெருசா கேட்டாங்க. எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெரியன்னா வள்ளுவர். குறளுக்கு பொருள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. படித்த பிள்ளைகள், ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ருசோ, மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். கையெழுத்து போட கூட கல்வி அறிவு இல்லாமல் எங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகள் எல்லாம் நடக்குது அப்படின்னு பட்டு போட்ட கல்யாணம் சொல்லுவார். அப்படி படிக்காத பெற்றோர்கள் நீங்க படிக்கணும்னு தானே இந்த பாடுபடுறாங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வண்டி ஓட்டுறாங்க. நினைச்சு பாருங்க, காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா பசையற்று போனோமடா பாரு ஜீவா. இன்னும் பாரதி அழகா சொல்லுவான், கால் வயிற்று கஞ்சி இல்லாத இதன் காரணம் என்னதுன்னு அறிவும் இல்லாம. கால் வயிற்று கூட கஞ்சி இல்ல முட்டா பசங்க, படிப்பு இல்லைங்கிறதான காரணம். அது கூட அந்த அறிவு கூட உனக்கு இல்லையே, என்ன பண்றதுன்னு அழுவோம். படிப்புன்னா அவர் சொல்லும்போது சொன்னார்ல, அர்த்தம் புரிஞ்சு படிக்கணும். சும்மா பட்டப்படிப்பை முடித்து விட்டு நானும் படிச்சுட்டேன் நானும் படிச்சுட்டேன்னாக்க அது படிப்பு இல்லை. உங்களுக்கு தெரியுமா, என்ஜினியரிங் கல்லூரியிலே பொறியியல் கல்லூரியிலே இருந்து இன்று வெளியிலே வருகின்ற 80% மாணவர்கள் அன்எம்ப்ளாயபிள், வேலைக்கே தகுதி இல்லாதவர். இதை நான் பதிவு செய்கின்றேன். ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து வர்ற 90% மாணவர்கள் அன்ட்ரெயினபிள், பயிற்சி கொடுக்கறதுக்கே தகுதி இல்லைங்கிற உங்களுக்கு தெரியும். அந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்க இவனை வச்சுட்டு என்ன பண்றது? இவன் படிச்சவன உண்மையா படிச்சவன எப்படி இருக்கும்? படிக்காதவனை எப்படி சொல்லியிருக்கான் சங்க இலக்கியத்தை? கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம், சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் நல் மரம். ஒரு அரை மணி நேரம் இன்டர்வியூ இங்கிலீஷ்ல பேச தெரியாது, தமிழ்ல குறிப்பு இல்லாம தப்பு இல்லாம இலக்கணம் சுத்தமா நல்ல உச்சரிப்போட பேச தெரியாது. நீ படிச்சவன, நானும் படிச்சேன், வெறும் பட்டத்தை வாங்கிட்டு ஒழுங்கா படிக்காதவன் பத்தியும் சொல்லிட்டு போயிட்டான். என்ன சொல்லிருக்கான் தெரியுமா? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவின்னு. என்ன அர்த்தம் தெரியுமா? மயில் ஆடுறத பார்த்துட்டு வான்கோழி நானும் மயில் தான் ஆடினா எப்படி இருக்குமோ,
ஒழுங்கா படிக்காம பட்டத்தை மட்டும் வாங்கிட்டு ஒரு இன்டர்வியூ கூட ஃபேஸ் பண்ண தெரியாம இருக்கிறவன் வந்து மயில் மாதிரி நினைச்சிட்டு வான்கோழி ஆடுனா எவ்வளவு கேவலமா இருக்குமோ அதை விட கேவலம் தான். எப்ப சொல்லிருக்காங்க அப்பனா நம்ம எப்படி படிக்கணும்? இந்த படிப்பு என்ன செய்யும்? எல்லாம் கல்வி உதவித்தொகை வாங்குற அளவுக்கு படித்த நல்ல மாணவ மாணவிகள் என்பதனால் இந்த கல்வியினுடைய அருமை பெருமைகளை இந்த தருணத்திலே உங்களிடம் பதிய வைக்க வேண்டும் என்று இதையெல்லாம் சொல்லுகின்றேன். பிளஸ் டூ படிச்சு மார்க் வாங்கணும்னே, கல்லூரி பட்டம் படிப்பு முடிச்சோடனே நான் பெரிய ஆளு தரிசனியாக நினைக்க நிறைய மார்க் வாங்கிட்டேன். பட்டப்படிப்பு முடிந்தவுடன் புத்தகங்களை தூக்கி மூலையில இருந்து விட்டு படிப்பு முடிந்ததாக யாரேனும் நினைத்தால் வாழ்க்கையில நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியாது. நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்களே மேன்மையானவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை மனதில் படிக்கிறோம். வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும்